ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லான்சர் வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோ போகலாம். சரி, போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்க பாருங்க, நம்ம இந்த இது வாங்கிட்டோம், பறக்கற லான்சர். நேற்று தான் நான் வாங்கினேன், லக்கில் கிடச்சிடுச்சு. பார்த்தா இந்த அது என்னமோ தெரில, அதான் நம்ம ஐடிக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ்மெண்ட்ஸாக எதுவும் இருக்கோம். அது உள்ளே போனால் கில் ஷாட்டுக்கு எனக்கு கிடச்சிது, இல்லை கில் ஷாட்டுக்கு அது பேர் என்னது, காடி எனக்கு கிடச்சிது. இங்கே வருங்க, இப்போ இதுதான் இங்கே வருங்க. ஏரிஸ்க்கு வைக்க முடிஞ்சா நல்லாயிருக்கும், ஆனால் 16 தான் இல்லையே. எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று அன்எக்யூட் பண்ணிட்டு போயிட்டு லான்சரை ஃபஸ்ட் நம்ம எக்யூட் பண்ணலாம். இங்கே வருங்க, பேர்ல் நியோன் ஸ்கின் எனக்கு கிடச்சிருச்சு, அது நான் பார்த்து சுற்றி விட்டேன். டைமண்டு கிடைக்கணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூம் மேட்ச் போவோம். ஏன் நம்மளுக்கு எந்த கைப்பிள்ளையும் கிடைக்கல, பாட்டு தான் கூப்பிட்டு போனோம். போனோம் ஈக்குவல் டீமே, இது என்ன புதுசாக இருக்குது, ஃபில் டீமா, அதை கொடுத்து பார்ப்போம். என்னது ஃபுல்லாக இருக்குமா, ஃபுல்லாக டீம் வந்துடும் நான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் நமக்கு வாட்டமாக இருக்கும். சரி ஃபஸ்ட்டு மேட்ச் போகாமேட்டு போனால் அது செகண்ட் தானுங்க. சரி வேகமாக உள்ளே போ 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 போ. இந்த ரெக்கார்டு வேறு அவ்வளோ நவருவே மாட்டேங்குது, டக்குன்னு லான்சர் எடுத்து பார்த்தா மொத்தமாக இருக்கானுங்க எல்லாரும். சரி எப்படி தான் அடிய போகிறோன்ற நினச்சிக்கிட்டு ஷேடோலாம் இருக்குது. ஏன்டா வேகமாக பேசுகிற, ஸ்பீட் பண்ணி பேசுனியா அப்படின்னா வேகமாக பேசுகிறேன், இன்னும் நல்லா இருக்கல. சரி விடு, கொஞ்சம் ஸ்லோவாக பேசலாம், அது உங்களுக்கு புரியாது. சரி விடுங்க, நம்ம பழைய மாதிரியே பேசுவோம். சரி இப்படி ஒரு எகிரி ஒரு இது ஓடு, இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துடுவான். அது யார், ஷேடோவா? ஷேடோடா. ஐயோ எவ்வாறு நான் எகிரிக்கிச்சு லூஸ்தனமாக அந்த சைடு போயிடுவேன் பாருங்க. ஆட்டோ கேனன் வச்சுக்கிட்டு கண்டவாணி கழுத்துது அந்த ஷேடோ. எங்கேயும் வச்சு அப்படியே சர்க்குன்ட்டு பண்ணால் அடி உழுவிட, இன்னும் ஒரே ஒரு இல்லா மெசேல் ராக்கெட் வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான் போட்டான், நான் செத்துட்டேன் அவ்வளோதான். இந்த மேட்ச் புட்டுக்கும், இங்கே பாருங்க இந்த சைடு குச்சிரு, அவ்வளோதான் இங்கே பாருங்க, அவ்வளோதான் இந்த மேட்ச் புட்டுக்குச்சு. அப்படியே நம்ம அடுத்த மேட்ச் போனால் மறுபடியும் 5 செகண்ட்டானுங்க. சரி வேகமாக உள்ளே போ 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 போ. இந்த மேட்ச்ல தான் நம்ம இன்னும் ஒரே ஒருத்தன் தான் வச்சுருப்போம், ஈக்குவல் டீம் தான் வச்சுருப்போம். நம்ம ஒருத்தன் எதிரில் இன்னொரு வாட்டு வரும், அது அதையாச்சும் அடிக்க முடியுமாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி வேகமாக போ போ போ. ஏன்டா நீ வேகமாக பேசுகிற அப்படின்னு, நான் நல்லா இருக்கல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, மறுபடியும் அதே மாதிரியே பண்ணுறியடா அப்படின்னீங்கன்னா இது நல்லா இருக்குல்ல, இனி இப்படியே பேச வேண்டியதான். வேகமாக போ 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 போ. காய்ஸ் நம்ம காய்ஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. இன்றைக்கே எனக்கு 9 இன்விடேஷனோ 8 இன்விடேஷனோ வந்துச்சு, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினச்சேன். சரி விடுங்க, நீ தான் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு உங்களுக்கும் என் கூட விளாண்டுன்னு நினச்சா இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு உங்களோட பேரையும் சொல்லுங்கள், உங்களோட ஐடி பேர் என்னன்ட்டு. நான் அப்படியே அந்த பேர் இருக்கான்ட்டு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வருது இப்போது, அப்போல்லாம் ஒரு இன்விடேஷன் வருது எனக்கு பெருசாக இருக்கும். என்கிட்டயாச்சும் சொல்லணும் இந்த மாதிரி இன்விடேஷன் அனுப்புங்கன்ட்டு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டு பேரும் விளாட்லாம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் நிறைய இன்விடேஷன் வருது சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க பாருங்க, ஆர்பிஜி வச்சுக்கிட்டு வானத்துலேயே நான் போயிட்டுருக்கிறேன், வானத்துலேயே ஃப்ளைங் ஷாட் வைக்கிறான், நல்லா இருக்கல. அப்படி எகிரி லான்சரில் இப்போ எந்த ரோபோட்டாலையும் வந்து இப்போ நம்ம சேவத்துக்கு பின்னாடி என்ன மட்டும்தானே இந்த பறக்கிற லான்சர்கிட்ட தப்பிக்க முடியும், ஆனால் லான்சரால் மட்டும்தான் தப்பிக்க முடியுது. இதுலேருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன் நிறைய வாட்டி, கரெக்டாக அவனுங்க அதை பறக்கிற இது உடம்போது கரெக்டாக நான் பறக்கிறது கொடுத்துருவேன், அது தரையில் போய் முட்டிடும், அதுதான் செமையாக இருக்கும். எல்லாம் சவத்துக்கு நடிக்க வேண்டிதான், அழகாக இருக்கும். எல்லாரோபட்டையும் வச்சு அவங்க பாருங்கள் அவன் 32 போயிட்டான். அது இந்த பாட்டு தான் எல்லாத்தையும் போய் கேப்சர் பண்ணுது. இங்கே பாருங்க நான் இங்கே இறங்குவேன் பார்த்தா அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். என்ன கேரக்டர் என்னது என்னது, ஐயோ ஜனடிக்கு இது அடியே ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் இங்கே வரங்க, இந்த மேட்ச்சில் எனக்கு செம காமெடியாக இருக்கும், நீங்கள் போங்க போங்க போக போக செம சிரிப்பாக இருக்கும். இந்த மேட்ச்சு சிரிப்பு காமிச்சிட்டு இருப்பானுங்க எல்லாரும், எழுத்தனமாக இருக்கும். போயிட்டு இங்கே போ போ போ, அவன் அடுத்த பேஸையும் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு 2 பேஸ் இருக்குது இப்போது. அங்கே பாருங்க அடிக்கும் போது அழகாக ஷீல்டு போட்டுருந்தான், இதுதான் எனக்கு இது கடிப்பு. இங்கே பாருங்க இந்த இதுலேயே நம்ம என்னென்ன ரோபோட்டோ அதில் வரணுன்ட்டு நம்மளே செல்ஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கும். இந்த ஷீல்டு போட்டு 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 வேகமாக போ போ. அங்கே பாருங்க அவன் பல்சர் கேன் வச்சிருக்கிறான் பாருங்க, அடிச்சாலே ஏரிஸ் தான் அங்கே கெத்தே. என்னடா உனக்கு ஏரிஸே பிடிக்காது நீ அப்படின்னா, இப்பயும் எனக்கு ஏரிஸ் பிடிக்காது தான், எனிமே வச்சுருந்தா பிடிக்காது, நான் வச்சுருந்தா பிடிக்கும். அதுக்கு தான் நான் அப்புறம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் 12. எனக்காச்சும் ஒரு வீடியோக்கு கண்டென்ட் வேணும்னா எடுக்கலான்ட்டு
லேடிஸ் சேலஞ்சு, நாளைக்கு என்ன சேலஞ்ச் எடுக்கலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்ட்டு வேறு ஏதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கிற ரோபோ வச்சு சேலஞ்ச் பண்ணுறேன் சொல்லுங்கள். நான் எம்டி ஏரிஸு ஜெனடிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பண்ண சொல்லுங்கள். இல்லை மோலார் சேலஞ்சு, பல்சார் கணன் சேலஞ்சு அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக பண்ணலாம், ஈஸி தான் அதெல்லாம். இல்லை இந்த மாதிரி இப்போ நான் லான்சருக்கும் இந்த பறக்கிற லான்சருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த நேற்று வாங்கின போது எனக்கு சுத்தமாக எனக்கு விளையாடவே வரல. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க எத்தனை நோண்டு லைஃப், இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறது தெரியும், அவன் சுற்றி சுற்றி வருவான், இந்த நேரத்தில் அவன் அந்த சைடு போயிட்டான்ட்டு நான் கீழே இறங்குவேன் பாருங்க. அவன் இங்கே தான் இருப்பான், கீழே இறங்கலான்ட்டு வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே பறந்து இங்கே வருங்க சவத்தில் முட்டிடும். இந்த சைடு நான் இறங்கலான்னு வந்து அங்கே பாருங்க இந்த சைடும் இருக்கிறான் அவன், அது சுற்றி சுற்றி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்குது. என்னடா நெதர் பிளேயர் தான் அடிக்க முடியலன்னு பார்த்தா பாட்டி அடிக்க முடியல, அதுவும் லான்சர் வச்சு கில் ஷாட் வச்சுருந்தானா. இவருங்க நான் இந்த சைடு இறங்கிடுவேன், இங்கே பாருங்க மறுபடியும் வந்துட்டான், அங்கே பாருங்க 95 லைஃப் வா, எனக்கு இந்த நேரத்தில் ஜிக்டிக் மூமெண்ட்டாக இருக்கும் பாருங்க 95 லைஃப். என்ன பண்ணுறதே தெரில, இங்கே பாருங்க மறுபடியும் சரி இறங்குறான். ஆனால் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன், இதில் பறக்கிற பவர் இருக்கிறதுனால இங்கே பாருங்க நான் லூஸ்தனமாக கிட்ட கிட்ட போயிடுவேன். ஐயோ இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு லை ஒரே ஒரு அடி வச்சுருந்தேன்னா அவன் செத்தே போயிடுவான். ஐயோ இங்கே பாருங்க, அங்கே இந்த நேரத்தில் அது இன்விசிபிளாக மாறிடுவான் அவன், விருப்பேறும் அங்கே பாருங்க. அடுத்து அடுத்து அடே இப்படி எகிரி அடிக்கலான்ட்டு பார்த்தா பார்த்தா இங்கே பாருங்க அவன் இன்விசிபிளாக மாறுறான். அங்கே பாருங்க இவருங்க எங்கடா அவன், ஐயோ அதுக்குள்ள மேட்ச்சை பிடிச்சிருச்சு பரவாயில்ல, நம்ம தான் ஃபஸ்ட்டு வருங்க லாஸ்ட்டு 95 லைஃப். கைஸ் நான் உங்களுக்கு இங்கே வருங்க, நீங்கள் யாராச்சும் இந்த அது என்ன கேடணும் அந்த பறக்கிற லான்சரில் 8 பார்த்துருக்கீங்களா, பறக்கிற லான்சர் 8 மெசைல் மெசைல் ராக்கெட் 12 அதெல்லாம் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் கமெண்டில், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அது எப்படி பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இந்த கில் ஷாட்டை எக்யூப் பண்ண வேண்டியதான், இல்லை ஏரிசி ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிட்டு எவ்வளோ இது 430 டீம் பவர் வந்திருக்கு, கீழ்ச்சாலை ஒன்று 1452 போயிட்டு இந்த ஐடியில் நம்ம ஐடியா ஃபஸ்ட்டு காமிச்சிருவோம். அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நான் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம். இது போ எதுவுமே பண்ண முடியாது. இது என்னது ராக்கெட் மோலர் ஆட்டோ கேனனு, இது எனக்கு தெரியுமே ஆட்டோ கேனன் லாங் ஷாட்டா அலப்பாவி ரயில் கண்ணா போங்கடா இவனுங்களா ரயில் கன் வாங்குறது. கைஸ் யாருக்காச்சும் டாப் அப் இவெண்ட்ல ரயில் கன்னு பிரிக் ஹவுஸ் ஏதாச்சும் வந்திருக்குதா சொல்லுங்க, எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. இந்த ரயில் கன்னு இங்கே பாருங்க பறக்கிற லான்சரில் 8 டேவல் கேனன் 8 பார்த்துக்கோங்க. வேற இது என்ன பிளாஸ்மா, இது தெர்னல் லான்சரு. அடுத்து போய் எங்கே ஏரிஸ்க்கு இருக்கும் பாருங்க, அங்கே பாருங்க கேப்ரின்ஸா இது மிசைல் ராக்கெட், அங்கே பாருங்க மிசைல் ராக்கெட் 12 பார்த்துக்கோங்க, மிசைல் ராக்கெட் 12 பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்படி தான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் போடுறாங்க. இந்த ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது, பாய்.